வணக்கம். கிளாஸ் சிக்ஸ் ஹிஸ்ட்ரி என்சிஆர்டியில் ஃபிஃப்த் சாப்டர் பார்க்கலாம். இதில் வந்து எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, வாட் புக்ஸ் அண்ட் பரியல்ஸ் டெல்சஸ், புக்ஸும் பரியல்ஸும் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறது மாதிரி பேசியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வேதாஸ் பற்றி சொல்கிறாங்க. ரிக்வேதா, இது வந்து ஓல்டஸ்ட் வேதா. இதில் வந்து 1000க்கு அதிகமான ஹிம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹிம்ஸ் எல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சுக்தாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சுக்தாஸ்னால் மீனிங் என்னென்னா, வெல் செட் அப்படின்னு மீனிங். இதை வந்து சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னா, ரிஷிஸ் தான் இதை சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக எழுதி வச்சது கிடையாது, ரிசைட்டட் அண்ட் ஹியர், அதாவது அவங்க சொல்கிறத கேட்குறது தான், காலங்காலமாக அப்படி கேட்டு வர்றது தான் இந்த ரிக்வேதாவில் உள்ளது. இதில் வந்து மூணு காடை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது வந்து வேதிக் சான்ஸ்கிரிட்டில் தான் இதை எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேதிக் சான்ஸ்கிரிட் வந்து இப்போ இருக்கிற சான்ஸ்கிரிட்டோடையும் டிஃப்ரெண்டானது, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன காடெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, அக்னி ஃபயர் காடு, இந்திரா வாரியர் காடு, சோமா. சோமானா வந்து ட்ரிங்க்குக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட், அதுதான் வந்து சோமா காடு அப்படிங்கிறது மாதிரி அந்த நேம்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறமா சாம வேத, ரிக்வேதா பார்த்துட்டோமா, சாம வேதாவில் வந்து மியூசிக்கல் நோட்ஸ் அண்டு சாண்டிங் இருக்கும். எஜுர் வேதாவில் ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் பற்றி பேசியிருப்பாங்க. அதர்வ வேதாவில் ஸ்பெல்ஸ் அண்ட் சாம்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. இப்போவும் சான்ஸ்கிரிட் பற்றி பார்க்கலாம். சான்ஸ்கிரிட் வந்து இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் உள்ளது. இதுக்கு கீழே வந்து 5 இந்தியாவில் உள்ள லாங்குவேஜ், 6 வந்து யூரோப்பியன் லாங்குவேஜ் இருக்கும். இந்தியன் லாங்குவேஜ் அசாமீஸ், குஜராத்தி, காஷ்மீரி, ஹிந்தி, சிந்தி அப்படின்ட்டு இருக்கும். அப்புறமா 6 யூரோப்பியன் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், கிரீக், இட்டாலியன், ஸ்பானிஷ், இங்கிலீஷ் அப்படின்ட்டு இருக்கும். இதெல்லாமே வந்து சான்ஸ்கிரிட்டோட ஒரு சின்னம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இனி வேதாஸோட பார்ட்ஸ் என்னலான்னா, சம்ஹிதா, இது வந்து கலெக்ஷன் ஆஃப் மந்த்ரா அப்படின்னு சொல்லலாம். பிராமின்ஸ் இது ரிச்சுவல்ஸை பற்றி சொல்கிறது. ஆரண்யகாஸ் அண்ட் உபநிஷத்துன்னு சொல்லுவோம். ஆரண்யகாஸ்னால் தியாலஜி அண்ட் மெடிடேஷன் பற்றி பேசுகிறது. அப்புறம் உபநிஷத்து வந்து ஃபிலாசபி, இது வந்து கன்க்ளூடிங் பார்ட் ஆஃப் வேதா அப்படின்னு சொல்லலாம். வேதாந்தா, வேதத்தோட அந்தம், வேதாந்தம் வேதாந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரண்யகாசும் உபநிஷத்து தான் வந்து எதை டீல் பண்ணுதுன்னா, டீல் டுவர்ட்ஸ் எண்டு, எண்டை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இனி பீப்புள்னு பார்க்கும்போது, பிராமின்ஸ் இருந்திருக்காங்க, இவங்க தான் ப்ரீஸ்டாட் இருந்திருக்காங்க, ராஜாஸ் இருந்திருக்காங்க. ராஜாஸ் வந்து ரிச்சுவல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ராஜாக்கு வந்து எந்த ஒரு பேலஸ் எதுவுமே இல்லை, கேபிட்டல் சிட்டிஸ் எதுவுமே இல்லை, ஆர்மி இல்லை, டாக்ஸேஷன் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறமா தான் ஜனபதாஸ், மகா ஜனபதாஸ் அப்படின்ட்டு எவால்வ் ஆகும். இந்த டைம் வந்து ராஜாக்கு வந்து எதுவுமே இல்லை. அதே போல் ஃபாதருக்கு அப்புறமா சன்னு தான் வந்து அரியணைக்கு போகணும் அப்படிங்கிற கான்செப்ட் இதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காமன் மேனை வந்து ஜன் அப்படின்னு சொல்லுவோம், வைஷ்யா அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது பிராமின் 4 இதாட்டு பிரிப்பாங்க, பிராமின், சத்ரியா, வைஷ்யா, சூத்ரான்ட்டு பிரிப்பாங்க. இந்த காஸ்ட் சிஸ்டத்தை அப்படி தான். இனி இந்த வைஷ்யாவில் உள்ள அந்த விஷ் அவங்கள தான் வந்து காமன் மேன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து என்ன இதோட டிவிஷன் பார்க்கும்போது, புரஜனா, அப்புறமா பாரத ஜனா, அப்புறமா எதுஜனா அப்படின்ட்டு இதோட டிவிஷன் இருக்குது. அப்புறமா ஆரியாஸ் என்னென்னா, இது வந்து ஹிம்ஸோட கம்போஷன் தான் ஆரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். தசாஸ் ஆர் தசியாஸ், தசாஸ்னால் வந்து மேல், தசீஸ் தாசீஸ்னால் வந்து ஃபீமேல். இவங்க வந்து ஸ்லேவ் ஆர்ட் கேப்சர் பண்ணி கொண்டு வந்தவங்க, வார் டைம் நடக்கும்போது, வார் நடக்கும்போது ஸ்லேவ் ஆர்ட் கேப்சர் பண்ணி கொண்டு வந்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா தஸ்ராஜன் யுத்த, தஸ்ராஜன் யுத்தம், அது என்னென்னா 5 ஆரியன்ஸுக்கும் 5 நார்னி ஆரியன்ஸுக்கும் நடந்த யுத்தத்தை தான் தஸ்ராஜன் யுத்தம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்புறமா ஸ்டோன் பில்டிங், இதில் வந்து மெகாலித்திக் ஸ்டோன், அதாவது பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பரியல் சைட்டில் வச்சுருப்பாங்களாம். எதுக்காக அப்படின்னா, எந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பெரிய பெரிய ஸ்டோன் வச்சுருக்காங்க. இது வந்து டெக்கான், நார்த் ஈஸ்ட் ரீஜன், காஷ்மீர், அந்த இடத்துலலாம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ஃபேஸில் வச்சுருப்பாங்க, இல்லைனா அண்டர் கிரவுண்டில் வச்சுருப்பாங்க. எப்படி வச்சுருக்கா, அந்த ஸ்டோனுக்கு பேர்னா சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா பாட்டில் வச்சு பரி பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டூல்ஸ், வெப்பன்ஸ், ஆர்னமெண்ட்ஸ்லாம் கூட பரியல் சைட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயிலாக ஃபீமேலான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஃபீமேலோட பரியல் சைட்டில் ஜுவல்லரி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஸ்கெலிட்டன் பார்க்கும்போது பெல்விக் ரீஜன் வந்து பெருசாக இருக்கும். இது மூலம் மட்டும் மெயிலாக ஃபீமேலான்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா என்ன கயான் இந்த இதை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வீட், பார்லி, கவுவெல்லாம் வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எந்த ரிவர் இதில் இருக்குது அப்படின்னா, கோடுங்கிற ஒரு ரிவர் சைட்டில் தான் இது இருக்குது. இது வந்து ட்ரிபுட்ரி ஆஃப் பீமா, பீமா ரிவரோட ட்ரிபுட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அடல்ட் எல்லாமே தலை வந்து நார்த் சைடு பார்த்து இருக்கிறது மாதிரி அடக்கம் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வெசல்ஸில் வந்து ஃபுட்டு, வாட்டர்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
மேனை கோர்ட் யார்டு வீட்டோட கோர்ட் யார்டு முற்றத்தில் வந்து கிளே ஜார் வச்சு அடக்கம் பண்ணியிருக்காங்க. லெக் வந்து க்ராஸ் பொசிஷனில் இருக்கிறது மாதிரி வச்சு அடக்கம் பண்ணியிருக்காங்க. சைனாவில் பார்க்கும்போது அனிமல் போன்ஸில் வந்து ரைட்டிங்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து ஒராக்கிள் போன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ சைனாவில் இந்த போன்ஸை வந்து ஹீட் பண்ணி கிராக் பண்ணதை ஹீட் பண்ணும்போது அது கிராக் ஆகுமா அதை பொறுத்து ஒரு பர்சனை பற்றி சொல்லலாம், பர்சனை பற்றி சொல்லிடுவாங்களாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நம்பிக்கையாக அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கிங்ஸுக்கு வந்து சைனாவில் கிங்ஸுக்கு வந்து பேலஸ் இருந்திருக்கு, பிரான்ஸ் வெசல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா விஸ்வமித்ராவுக்கும் பியாஸ் சட்லஜ் ரிவருக்குமான ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் விஸ்வமித்ரா வந்து பியாஸ் ரிவரை வந்து ஒர்ஷிப் பண்ணுவார், நீ தான் பெரிய ஆள், உன்னை வந்து வர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ பியாஸ் ரிவர் அவர்கிட்ட கேட்கும், நீங்கள் வந்து கிங்கு, நீங்கள் ஏன் என்ன ஒர்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சேரியட் வந்து உன் வழியாக கிராஸ் ஆகி போகும்போது உன்னோட லெவல் வந்து ரைஸ் ஆச்சுன்னா, அதாவது வாட்டர் லெவல் ரைஸ் ஆச்சுன்னா அது வந்து மூழ்கிறோம், அப்போ நீ வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க, வாட்டர் லெவலை வந்து ரைஸ் பண்ணாமல் பாதுகாப்பு கொடுக்க, அதனால் நீ தான் வந்து உன்னை தான் ஒர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். இதனால தான் ரிவருக்கு வந்து கவுஸுக்கும் ஹார்சஸ்க்கும் கொடுக்குறது மாதிரியான வேல்யூ வந்து ரிவர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கலெக்ட் பண்ணுற வெல்த் வந்து யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா, லேண்ட்லார்டு, ப்ரீஸ்ட்டு, காமன் மேனுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. அப்புறமா ஹார்சஸ் வந்து சேரியாட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இது வந்து பேட்டிலுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. பேட்டில் எதுக்காகன்னா லேண்ட் அக்யூர் பண்ணுறதுக்காகவும், ஃபெர்டைல் ஏரியாவுக்கு போகிறதுக்காக, வாட்டர் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போகிறதுக்காகவும், அதுக்கப்புறமா வெல்த்துக்காகவும் வந்து பேட்டில் நடந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட 5th சாப்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் 6th சாப்டர் பார்க்கலாம். நன்றி.